விரைவிச்செய்திகள். முகக்கவசம் அணியாத 7,616 பேரிடம் 15,00,000 அவதாரம். இரவு நேர ஊரடங்கு மீறியதாக 788 வாகனங்கள் பறிமுதல். திருவேற்காட்டில் கல்லால் அடித்து வாலிபர் கொலை. சிகிச்சை வெற்றி குறித்து வந்த அரசு ஆஸ்பத்திரிக்கு நோட்டீஸ். சென்னையில் கிறிஸ்தவ கல்லூரியில் மேலும் 30 பேருக்கு கொரோனா. குரோம்பேட்டையில் உள்ள துணிக்கடையில் 13 பேருக்கு பாதிப்பு உறுதி. சென்னை கிண்டியில் துப்பாக்கியுடன் சுற்றித்திருந்த 3 பேர் கைது. மின்சாரம் தாக்கி பிளஸ் டூ மாணவி சாவு. 27% இடஒதுக்கீடு தீர்ப்புக்கு திமுக கொண்டாடுவது கேலிக்குத்துகாலது என ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி கூட்டாக கண்டனம். 18வது மெகா முகாமில் தமிழகத்தில் ஒரே நாளில் 17,00,000 பேருக்கு தடுப்பூசி. இதுவரை 67.26% சிறுவர்கள் போட்டுள்ளனர். மருத்துவ படிப்பு கலந்தாய்வு எப்போது நடக்கும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். இன்று முழு ஊரடங்கு இருப்பதால் காய்கறி இறைச்சி கடைகளில் மளிகைப் பொருள் வாங்க ஆர்வம் காட்டிய மக்கள் கடைகளில் கூட்டம் குவிந்தனர். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் சாமிமணி தள்ளுபடி செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசுக்கு பதில். நீட் தேர்வு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாத கவர்னர் மீது வழக்கு தொடரலாம் என திமுக எம்பி மற்றும் வழக்கறிஞருமான நில்சன் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாதாக்கு 2வது இன்னிங்ஸில் சதம் அடித்த சாதனை. உண்மையான சமூக நீதி காவலர் நரேந்திர மோடிக்கு அண்ணாமலை புகழாரம். 45% குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளது என தமிழக அரசு அறிவிப்பு. எல்லோரும் ஒத்துழைத்து அவசியம், தமிழகத்தின் முழு ஊரடங்கு தேவையில்லை. தலைமை விஞ்ஞானி சாமியா சாமிநாதன் பேட்டி. வங்கி கணக்கு முடக்கம் நீங்கியது அன்னை தெரசா தொண்டு நிறுவனம். வெளிநாட்டு உதவி பெற தடை நீக்கம். உரிய மரியாதையும் மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும். 12,00,000 பேருக்கு ஒரு மாவட்டம் என்று மாவட்டங்கள் மறுசீரமைக்கப்படும். முக ஸ்டாலின் அன்புமணி ராமதாஸ் கடிதம். மாணவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் பயிற்சி கோர்ட்டில் அரசு பதில் மனு. தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பேசுகையில், நீட் தேர்வுக்காக எப்பொழுதும் அதிமுக தமிழக அரசுக்கு துணை நீக்கும் என அறிவிப்பு. மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வை ரத்து செய்வதா என வானதி சீனிவாசன் வெளிநடப்பு. 5 மாநில தேர்தல்கள் தேதி அறிவிப்பு. அடுத்த மாதம் 10ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி வரை தொடக்கம். உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்ட தேர்தல். மார்ச் 10ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின அறிவிப்பு. பாஜக வெளிநடப்பு. நீட் தேர்வை நீக்க சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். நீட் தேர்வு மேலானது என்பது ஏற்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக ஸ்டாலின் பேச்சு. மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் தரையிறங்கியது. 2 கோடி சிறுவர்களுக்கு தடுப்பூசி போட்டது சாதனை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் திருமண விழாவுக்கு செல்ல அனுமதி. அழைப்புதலை ஏற்று காண்பித்து செய்யலாம். பொதுமக்களுக்கு போலீஸ் உதவி செய்ய வேண்டும் என தமிழக அரசு அறிவிப்பு. நாளை முதல் புதிய கட்டுப்பாடு. 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே மின்சார ரயில் அனுமதி. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம். சென்னை இணை கமிஷனராக ரம்யா பாரதி நியமனம். பொங்கல் பரிசு முறையாக வழங்கப்படுகிறதா என தமிழக முதலமைச்சர் ரேஷன் கடையில் நேர்வு சென்று ஆய்வு. ஓடும் ரயிலில் மின்சார கம்பி அறுந்து விழுந்ததால் ரயில் சேவை நிறுத்தம். மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் உயிர் தப்பினர். இந்தியா கொரோனாவில் உச்சந்தொழுவது எப்போது? சென்னை ஐஐடி கணிப்பு. கொரோனா எழுச்சியை தடுக்க கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழர் நியூஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.